அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விரும்பிய நபரை வசியமாக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்த போறோம். ரொம்பவுமே சிம்பிள் டெக்னிக்கும் கூட. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். குறிப்பாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க, ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் லைஃப் பார்ட்னரை ஈர்க்கக்கூடியது. சோ காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி இந்த ரெண்டு கேட்டகிரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். இதை தவிர்த்து நண்பர்களுக்கோ அல்லது மற்ற உறவுகளுக்கோ இந்த நம்பரை நீங்க பயன்படுத்த கூடாது. இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி நீங்க எழுதணும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 21 நாட்களுக்கு நீங்க எழுதணும். இந்த மெத்தடுக்கு எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். நீங்க அதிகமாகவும் எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுதக்கூடாது. அதே நேரத்துல 21 நாட்கள் மட்டும் தான் இதை நீங்க எழுதணும். முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் நடுவுல பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்பவும் சொல்றேங்க, ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ்னு நீங்க 21 டேஸ்க்கு கண்டினியூஸா எழுதணும். அடுத்ததாக நேரம்னு பாத்தீங்கன்னா டைமிங்ஸ் இதுல முக்கியம் கிடையாது. நீங்க எந்த டைம்ல ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ அந்த நேரத்துல எழுதலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாது. அதே மாதிரி தினமும் ஒரே நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாது. நீங்க எப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்க பேப்பர்ல அப்படி இல்லைன்னா நோட்புக்ல எழுதலாம். வீட்டுல நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஏ4 ஷீட் மாதிரியான ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதலாம். கசங்கி இருக்கிற பேப்பர் அப்படி இல்லைன்னா கிறுக்கி இருக்கிற நோட்புக் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. டைரி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். பேப்பர்ல எழுதுறவங்க தினமும் ஒரு பேப்பர்ல எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் நீங்க அதுலயே எழுதிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா புதுசா நீங்க இன்னொரு பேப்பர்ல எழுதலாம். 21 நாட்களும் 21 பேப்பரை பயன்படுத்தணும்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி நீங்க அஃபர்மேஷன்ஸ்க்காக நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா அதையும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக என்ன கலர் பென் பயன்படுத்தணும்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி பயன்படுத்தும் பொழுது நீங்க ரெட் கலர் பென்னை பயன்படுத்துங்க. சிகப்பு கலர்ல தான் நீங்க எழுதணும். உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இன்னமும் அதிகமா ஸ்ட்ரென்த் ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ளூ பென் அல்லது கிரீன் பென்ல எழுதுங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளாக் பென்னை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வசிய முறைகளும் நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். உங்க மேல அவங்களுக்கு ஏதாவது கோபங்கள் இருந்தால் அந்த கோபம் உடனடியாக தணியும். உங்களை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுடைய மனதில் எழும். அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை மன்னிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றும். உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சில பேர் வசியம்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கண்மூடித்தனமா செய்வாங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கேட்பாங்கன்னு கிடையாதுங்க. அந்த மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல எப்பவுமே இருக்காது. உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் செலுத்துற மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல இருக்கும். சரிங்க, இப்ப எந்த கலர் பென் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது பென், மார்க்கர், ஸ்கெட்ச் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன கலரை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. எப்படி எழுதணும்ன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 1221 1221 இதுதாங்க அந்த ஏஞ்சல் நம்பர். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கணும். அதற்கு பக்கத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். உங்க பெயரை எழுதினதுக்கு பிறகு பக்கத்துல பிளஸ் சிம்பிள் அதாவது கூட்டல் குறியீடை நீங்க போடணும். அதற்கு பக்கத்துல நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். பெயர் எழுதி முடிச்சதுக்கு பக்கத்துல திரும்பவும் நீங்க ஏஞ்சல் நம்பரை எழுதணும். அந்த 1221 நம்பரை எழுதி நீங்க முடிக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்பவுமே சிம்பிள். அதுவும் 21 டைம்ஸ் தான் ஒரு நாளைக்கு நீங்க எழுத போறீங்க. சோ சுலபமாக நீங்க எழுதலாம். இந்த ஏஞ்சல் நம்பருக்கு நாம் மனதார விரும்பக்கூடிய நபரை ஈர்க்கும் ஆற்றல் இருக்கு. மேலும் இந்த மெத்தடை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டு வரும்பொழுது இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேமாக இருந்தாலும் சரி, பெட் நேமாக இருந்தாலும் சரி,
அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்தணும். 21 நாட்களுக்கு எந்த விதமான பிரேக்கும் நடுவில் இருக்கக்கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் பிரேக் வந்தாலும் கூட திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக கரண்டா நீங்க ரெண்டு அல்லது ரெண்டிற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்க்க வேண்டாம். கரண்டா நீங்க எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணல அல்லது ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இதையும் தாராளமாக சேர்த்து பயன்படுத்தலாம். பிரிந்து வாழும் உறவுகள், பிரேக்அப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தும் பொழுது தயவு செஞ்சு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா சந்தோஷமான மனநிலையில எழுதும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் நடுவுல நீங்க அப்படியே டிராப் பண்ணிடக்கூடாது. 21 டேஸ் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.